ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த டிராக்டரில் வந்து ஆடியோ வந்து எப்படி எந்த மாதிரி செட் பண்ணலாம், எந்த மாதிரி அந்த பாக்ஸ் அடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ. அதாவது நம்ம ஸ்பீக்கரை வந்து எந்த மாதிரி வச்சால் சவுண்ட் நல்லா கேட்கும், எந்த மாதிரி வைக்கலாம், பட்ஜெட்டில் எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்ம வச்சுருக்க சிஸ்டமில் எந்தளவுக்கு நமக்கு சவுண்டு எஃபெக்ட் வருது, நம்ம டிராக்டர் சவுண்டை மீறி நமக்கு எந்தளவுக்கு சவுண்ட் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நீங்கள் நம்ம பார்க்கலாம். அண்டு லைவ் டெமோன்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி இதோட இப்போ ஒரு டேப் செட் பண்ண போகிறீங்க, அதோட டைக்ராம், அதாவது நீங்கள் அதை எப்படி ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, அதாவது டிராக்டருக்கு லைட்டிங் ஒயரிங் அது மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகானில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போயிட்டு அதோட ஒயரிங் கனெக்ஷன் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படி, டிராக்டர்லேருந்து லைன் எடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இருக்கும், வித் சர்க்கியூட் டைக்ராமோட இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட், அதாவது சைட் வியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம டிரைவர் சீட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நாங்கள் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அடிச்சிருக்கோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஒரு எல்போ டிசைன் அந்த மாதிரி கொண்டு வரல, இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் டிசைனில் தான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் சப் ஊபர் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்யூட்டர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். அப்படியே நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம், அதுக்கு சேம் 2 ட்யூட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் வச்சுருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். உங்களுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதனால தான் நாங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்து இந்த இது வச்சிட்டோம். 6 இன்ச்சில் ஃபேஸ் பண்ணால் 2 கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே டாப் சைடில் இருக்கோம், ட்யூட்டர் 2 அப்படியே அப்படியே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டாப் சைடில் அது சென்டரில் இருக்காது, நம்ம தலைக்கு மேலே வந்து அந்த பாட்டு சவுண்ட் கேட்டு தலைவலிக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்காது, கொஞ்சம் பேக்கில் தான் இருக்கும். அதாவது டிரைவர் சீட்டு பாருங்கள் இங்கே இருக்குன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தான் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு சரௌண்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் சரௌண்டிங் அந்த மாதிரி பாட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கோம். நீங்களும் வேணால் இந்த மாதிரி செட்டப் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த அளவுக்கு எதுக்கு டிராக்டருக்கு எனக்கு எதுக்கு இவ்வளோ செட்டப் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ தேவையில்லை. டைரெக்டாக வந்து இந்த ஃப்ரண்ட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாக்ஸை மட்டும் இந்த சைடில் அந்த ஓவல் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு நீங்கள் 2 ஸ்பீக்கர் மட்டும், 8 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா டேப் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் அதாவது இங்கே வந்து ஓப்பன் மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே செட்டை வச்சுக்கிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலுமினியம் பீடிங் மாதிரி எனக்கு கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டுருந்தது, அதாவது நம்ம ஃபுல்லாக அந்த அலுமினியம் பீடிங் வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அது பண்ணலாம், பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும், இன்னும் லுக் வைஸ் உங்களுக்கு பார்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்காக தான், அதனால பெரிய ஒரு பர்பஸான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு கார்னரிங், இந்த மைக்கா சீட் ஓட்டுறோம் பார்த்திங்கன்னா இது தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம பண்ணுறோம். அது பார்க்கறதுக்கு லுக் வைஸும் ஒரு நீட்டாக இருக்கும், உங்களுக்கு லுக் வைஸுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தெரியும். அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி இது போதுமானதாக இருந்துச்சு, அதை நாங்கள் வச்சிட்டோம். அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவில் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஸ்பீக்கர் கிடையாது, சும்மா ஒரு விண்டோவில் தான். இது சும்மா டஸ்ட் ஃபில்டர் மாதிரி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் அது. ஆம்ப் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஆம்ப்பு. இதில் வந்து சப்புக்குன்னு ஒரு தனி லைன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. வால்யூமோடு சேர்த்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாமே ஒரே கண்ட்ரோலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1300 இதோட ரேட் வரும்.
பேஸ் வந்து நீங்கள் தனியாக கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அந்த ஆம்ப் பார்த்திங்கன்னா 1600 வரும். நீங்கள் அசம்பிள் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வாங்க இப்போ டெமோ பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் மட்டுமே எங்களுக்கு 2500 வந்துருச்சு. இது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணதுனால எங்களுக்கு இந்த மாதிரி கலர் வேணும், அது மாதிரி சூஸ் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு 2500 வந்துருச்சு. மேலே இருக்கிறது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபிட்டிங்ஸ் மட்டுமே எங்களுக்கு 3500 பக்கம் வந்துருச்சு. அதாவது மேலே இருக்க டாப், அந்த பிளேட்டு, அந்த மைக்கா ஷீட்டு, இது எல்லாமே சேர்த்து 3500 வந்துருச்சு. அதேமாதிரி இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1300 வந்துச்சு. இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அந்த சப் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சாமகான் கம்பெனியோடது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 வந்துச்சு. ட்யூட்ரு பார்த்திங்கன்னா ஒன்று 150 வந்துச்சு. அதேமாதிரி இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒன்று 350 வந்துச்சு. எல்லாமே சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துச்சு. இதான் அதோடய ப்ரைஸ் டீட்டெயிலு. வாங்க இப்போ டெமோ பார்த்துருவோம் எந்தளவுக்கு நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் வருது அப்படின்ட்டு. ஒரு காப்பிரைட் சாங் தான் போட முடியும், தமிழ் சாங்கோ இந்த மாதிரி எதுவும் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை வரும். ஸோ நான் உங்களுக்கு வேற ஒரு ஏதோ ஒரு ஃப்ரீ சாங் போட்டு உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன், எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாவியை போட்டுக்கலாம், ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சுவிட்ச் போட்டு வச்சுருக்கோம், உங்களுக்கு சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. அதில் ப்ளூடூத் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூடூத் வந்து நம்ம சர்ச் ஆன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு IPL 8 இந்த ரேஞ்சில் வரும், அந்த நேமை கொடுத்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேரிங் ஆகிடுச்சு. IPL 08 அந்த நம்ம டிவைஸோட நேம், அது வந்து பேர் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு சாங் ஒன்று போடலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ NCS சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணலாம் பாருங்கள். ப்ளே ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க நான் இவ்வளோ தூரமாக வந்துட்டேன், சவுண்டு உங்களுக்கு எப்படி கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிக்கோங்க, நான் கரெக்டாக என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.